Environment and our health. சுற்றுச்சூழலும் அதை சார்ந்த நம்மளுடைய நலம், இதுதான் வந்து இன்னைக்கு நான் எடுக்க போற ஒரு தலைப்பு. நான் டாக்டர் திருமுருகன். இது வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கேட்கற வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இதை வந்து நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. முடிஞ்சா உங்களுக்கு இதுல மெசேஜ் எல்லாம் பண்ண முடியற ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற கேள்விக்கான பதில வந்து நீங்க ஜஸ்ட் நீங்களே சும்மா டைப் பண்ணி பாருங்க. The greatest gift for your child. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படிங்கறத வந்து நீங்க என்னவா நினைக்கிறீங்க இப்போதைய காலத்துல? ஏன்னா அந்த குழந்தைங்க கேட்பாங்க, எனக்கு சைக்கிள் வேணும், இது வேணும், அது வேணும், சாக்லேட் வேணும், ஏதாவது ஒன்று சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும், இப்போ பள்ளியில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களை அடுத்து ஒரு நல்ல காலேஜுக்கு கொண்டு போய் அவங்கள படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் செல்ஃப் சஸ்டைன்ட் அதாவது ஒரு சுயசார்பு வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை கல்வி பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸோடைய ஒரு எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து நான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் நல்லா பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும். இதுதான் வந்து அதிகபட்ச எதிர்பார்ப்பு. ஆனா இந்த சமயத்துல நம்ம முக்கியமா மறந்து போற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, என்னதான் நீங்க பணத்தை சேர்த்து வச்சாலும் பணத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல சுற்றுச்சூழலை நீங்க உருவாக்கணும். அந்த சுற்றுச்சூழலை நம்ம உருவாக்கல அப்படின்னா நாளைக்கு அடுத்த தலைமுறை அவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடும். அதுதான் வந்து நான் இப்ப சொல்ற முக்கியமான விஷயம். அது எப்படியெல்லாம் குழந்தைங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் அதிகமாக சொல்ல போகிறேன். சிக்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதாவது வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த போதே பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய தேவை அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கான அத்தியாவசிய தேவை அப்படின்னா வந்து மூணு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னென்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு, உடை, இடம், அதுதான் வந்து மேலே இருக்கிற மூணு ஆஸ்பெக்டில் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இங்கே மூணு ஆஸ்பெக்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட இப்போ கீழே இருக்கிற மூணு விஷயம் வந்து ஒரு இன்றியமையாத விஷயம் ஆகிடுது. மீதி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் அதாவது நல்ல சுத்தமான குடி தண்ணீர், அதுக்கு அடுத்தது நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல சுத்தமான காற்று, அதுக்கு அடுத்தது ஒரு 6-8 மணி நேரம் தூக்கம். கீழே இருக்கிற மூணுமே இப்போ வந்து ஒரு லக்ஸுரி ஆகிடுச்சு. அதாவது நமக்கு தேவையான ஒரு விஷயம், நம்ம ஆரோக்கியமான வாழ்வை வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம், ஆனால் அதுவே இப்போ நமக்கு நல்லபடியாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பெரிய அளவில் கிடைக்கல. அதுதான் இப்போதைய பெரிய இஷ்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு அப்பா, அவர் சின்ன வயசில் இருந்தபோது, ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு அவங்களுடைய குழந்தை. ஸோ நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்க நல்லா நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா இல்லை நல்லா மார்க் எடுத்தாங்கன்னா என் பிள்ளை அப்படியே என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சமயத்துல வேற ஏதாவது குறும்பு பண்ணிட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா அங்கே பாரு அப்படியே அவங்க அப்பா மாதிரி பண்றாங்க, இல்லை அவங்க அம்மா மாதிரி பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க பாக்குறதுக்காக மட்டும் ஒரே மாதிரி கிடையாது, அவங்க செய்யற ஒவ்வொரு அப்படிங்கிறத யோசிச்சு குழந்தை இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்த்து கவனமா பேசணும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து அதை ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல இப்ப லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்ற டைம்ல வந்து மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்க குழந்தைகிட்ட மட்டும் நீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உங்களை பார்த்து தான் செய்யறாங்க. ஸோ உங்களை கேள்வி கேட்காத அளவுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும், அதுதான் சொல்ல வரேன். அடுத்தது ஹியூமானிட்டி அதாவது மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் நம்ம எல்லாருமே ரொம்ப மறந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே தோணுது. அந்த ஒரு விஷயத்தையும் இப்போ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல வெளியில் யாருக்காவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு ஒருத்தவங்க உயிருக்கு வந்து துடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு மொபைல் எடுத்து வச்சுட்டு போட்டோ பிடிக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் உதவியே கிடையாது.
ஒரு 108 ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும், இல்லை உங்களால் முடிஞ்ச முதலது இதாக செய்ய முடியுமா அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை வந்து செய்கிறத வந்து நம்ம அறவே தவிர்க்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து இது ஒன்றும் கிடையாது, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ எகைன் அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களும் நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கடுத்தது இப்போ ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எந்த சைடு போகுது என்னங்கிறது தெரியாது. ஆனால் ஆம்புலன்ஸில் ஒருத்தவங்க மேலே ஏறி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே சரியான நேரத்தில் போக முடியாமே நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வலது பக்கம் வழி விட்டுட்டு நம்ம இடது பக்கம் ஒதுங்கி போகணும், ஒதுங்கி நின்று அப்போ தான் அந்த வண்டி போனதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மீன்ஸ். ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற சின்ன சின்ன தவறுகள்னால நம்ம டிராஃபிக் ஒரு சில இடத்துல பிளாக் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 கிட்டத்தட்ட 6 பேர் வந்து அதாவது சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தினந்தினம் நடக்கிற ஒரு விஷயங்கள். அடுத்தது இப்போ பப்ளிக் பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஒரு சின்ன படம் இங்கே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் 1 அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு குப்பை வந்து இங்கே போடுறாரு. அதுக்கடுத்து வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இங்கே தான் குப்பை போட்டிருக்காங்க, ஸோ அப்போ இனிமேல் இங்கேயே குப்பை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வரிசையாக வர்றவங்க எல்லாம் வந்து அதே இடத்துலேயே குப்பை போடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா குப்பை நிறையா சேர்ந்து போயிருக்கும். ஸோ மொதல் போட்ட ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பி வர்றாரு, வந்து பார்த்துட்டு சார் இன்னும் நம்ம நாடு இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்னும் நம்ம நாடு இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம், ஆனா அதே சமயத்துல ஒரு தவறான விஷயம் செய்யறதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஒரு தொடக்கமா இருந்துடக்கூடாது. ஸோ எந்த ஒரு கழிவுகளையும் வந்துட்டு வெறுமனே ரோட்ல தயவு செய்து கொட்டாதீங்க, குப்பை தொட்டியில போடுங்க, அதுதான் முக்கியம். அதே மாதிரி கண்ட கண்ட இடத்துல துப்புறது, எல்லா இடத்துலையும் யூரின் போறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அறவே தவிர்க்கணும். குழந்தைங்களுக்கும் அது அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்தணும். இதையெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்தியாவில் நிறைய பேர் வந்து செருப்பே இல்லாமல் நடந்துட்டு இருக்கவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான நோய் தொற்றை வந்து அவங்க ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்துலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸ்மோக்கிங் சர்க்கிள், அதாவது வந்துட்டு புகைப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு கிடையாது, ஸ்மோக் பண்ணுறவங்களுடைய பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது பாதிப்பு இருக்குது. அதுக்கு பேர் வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கெமிக்கல்ஸ் மேலே இருக்குது. அதில் 500 கெமிக்கல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசினோஜன்ஸ், காசினோஜன்னா கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள், அவ்வளோ வேதியியல் பொருட்கள் அதில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சிகரெட்டை வந்து ஒரு சில பேர் புகைச்சிக்கிட்டு அவங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பக்கத்தில் வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இவங்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு போகும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் தெரியும். இதுக்கு அடுத்தது டெர்ஷியரி ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்குது. டெர்ஷியரி ஸ்மோக்கிங்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிகரெட் குடிச்சிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாருன்னா ஒரு காமன் நேரம் கழிச்சு அதே இடத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க அங்கே வந்து நிற்கும்போது அவங்க என்னதான் அங்கே சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு போனாலும் அவங்க ஸ்மோக் பண்ண அந்த சிகரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கெமிக்கல்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூணாவதாக இருக்கிற அந்த நபருக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்துட்டு டெர்ஷியரி ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் தான். ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மாடி இல்லைங்க வராண்டால் நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த ஏரியாவில் சும்மா விளையாடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு குழந்தைங்க இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 13 குழந்தை, அவங்க அப்பா வந்து செயின் ஸ்மோக்கர், ஆனால் 13 குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லங் கேன்சர் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிக்கோட்டின் அக்யூமுலேஷன், அவங்க அப்பா ஸ்மோக் பண்ணதுனால அந்த ஏரியாவில் அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்ததுனால அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆல்கஹால், ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்கஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% மேற்பட்ட குற்றங்கள் நடக்குது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அத்தியாயிருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விளைவுமே இல்லாத மாதிரியான ஒரு மனநிலையை தர்றது தான் வந்துட்டு ஆல்கஹால். ஸோ உங்க
குழந்தைங்களை அப்ரோச் பண்ணும்போது தயவு செய்து இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து உங்க மனசுல எப்போ. அடுத்த முக்கியமான கேள்வி, எத்தனை பேர் வந்து இங்க பிளாஸ்டிக் சாப்பிட்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து ஏதோ சாப்பிட்டு இருப்போம், யாராவது பிளாஸ்டிக் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வாரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு அளவு இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுடைய உணவுல உள்ள புகுந்துருச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு இதை எங்கேயா நம்ம வெளியில அப்படியே போட்டுருவோம். ஸோ அது என்ன பண்ணுது, திரும்பியும் ஒன்று மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிருது. ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி பூராம தண்ணி திரும்பி நிலத்தடிக்கு போக முடியாம ஒரு பாதிப்பை உருவாக்குது. இல்லை அப்படின்னா ஓஷன் கடலில் போய் சேர்ந்துருது. கடலில் போய் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக வந்து உடஞ்சி பிரிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து மீன் மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு, அதை உணவாக சாப்பிட்டு அந்த மீனை வந்து திரும்பி நம்ம சாப்பிட்றோம். அதே சமயத்தில் மாடுகள் இன்னும் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாஸ்டிக்கை சாப்பிட்றதுனால நிறைய உயிரினங்கள் வந்து இறந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி, நான் நான்வெஜ்லாம் சாப்பிட்றதே இல்லை, எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சால்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, உப்பு. ஸோ அந்த உப்புலையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்போ இன்கார்பரேட் ஆகிடுச்சு. அதை வந்து நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுடைய ஃபுட்டுலலாம் அதெல்லாம் ஃபுல்லாக கலந்துருச்சு. ஸோ அதனால் இனிமேல் ஒரு பிளாஸ்டிக் எடுத்து நீங்கள் வெளியில் சும்மா தூக்கி போடாமல் அதை வந்து ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு தூக்கி போடுங்க. ஸோ குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருப்போம், எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த குளோபல் வார்மிங் உண்டாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லேருந்து, வண்டிகள்லேருந்து வர பொல்யூஷன், பீஃபை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்கான கேட்டல் வார்மிங் சொல்லுவாங்க, கேட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஏற்பட்ட ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு நிறைய விதத்தில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதில் ஒரு முக்கிய பங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸும் இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்னைக்கு நாள் வரலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.25 trillion tons ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்கு. நம்ம வெறும் கிட்டத்தட்ட 9% தான் வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம், அதாவது மறுசுழற்சி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 11% பிளாஸ்டிக்ஸை வந்து வேற எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக எரிச்சிட்டோம். அப்போ கிட்டத்தட்ட 80% பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியிலையும் நம்மளுடைய கடல்லையும் இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கு. அது எந்த மாதிரியான மாற்றம்னு கேட்டிங்கன்னா, 2040 to 2050 கடல்ல இருக்கிற கடல்வாழ் உயிரினங்களை விட பிளாஸ்டிக் கழிவுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது வேற என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 50 வருடங்கள்ல மட்டும் பிளாஸ்டிக் மற்றும் நம்மளுடைய ஒரு அபரீத விதமான ஒரு வளர்ச்சினால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 60% உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. நான் சொல்ற உயிரினம் அப்படிங்கிறது பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், கடல்ல இருக்கிற பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நிறைய அழிஞ்சு போச்சு. டைனோசர்ஸ் முன்னாடி அழிஞ்சு போச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் விட ரொம்ப மோசமான ஒரு அழிவை நோக்கி நம்ம இந்த சமயத்துல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதா வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், அது கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வார்த்தை தான், அது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். அதே சமயத்தை அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 8 to 10 வரல கூட நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதை குளிர்சாதனப்படுத்தி அதை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரினம், அதாவது ஒரு ஐஸில் வந்து உருகி ஐஸ்லேயே வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு உயிரினம், இப்போ அந்த ஐஸ் எல்லாம் உருகின பிறகு திரும்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது உயிரோடு இருக்குது. ஸோ 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரினம் இப்போ உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு சின்ன புழு மாதிரியான ஒரு விஷயம்தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே மாதிரியே சில பாக்டீரியாஸ் வைரஸஸ்லாம் வந்து இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில ஹைப்போதெட்டிக்கல் தியரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான தியரிக்கள் கூட என்ன இருக்குது. அடுத்தது தண்ணீர். தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிற விஷயம், 3rd World War அதாவது 3rd உலகப்போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் 54% மக்களுக்கு வந்து சரியான தரமான குடிக்கிறதுக்கான தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்துச்சு.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மக்களுக்கு வந்து சரியான குடிக்கிற தண்ணி கிடையாது. இன்னும் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு அண்டை மாநிலத்துக்கிட்ட வந்து நம்ம தண்ணிக்காக கையேந்திர நிலைமை ரொம்ப இருக்கு. அது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சென்னையில வந்து ஒரு வீட்டுல ஏறி பக்கத்து வீட்டுல இருந்து தண்ணி பிடிச்சி அதனால தகராறு வந்து அடிதடியான நிலைமைகள்லாம் இருக்கு. நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 வாரத்துக்கு 15 நாள் 20 நாளைக்கு தான் தண்ணி விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியோட தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம சேமிக்கணும். ஒரு ப்ரஷ் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்து விட்டுட்டே அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தண்ணியை சேமிக்கிறதுல இருந்து ஒரு சொம்பு தண்ணி மோக்கும் போது அப்படியே மோந்து கொடுக்காம அதுல சொற்ற தண்ணீரை வந்து நம்ம அதுலயே அந்த சொம்புலயே வந்து ஃபுல்லா வலிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணுங்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்துட்டு தண்ணீரை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் அதே சமயத்துல வந்து சரியான அளவுலையும் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்களும் உங்க மனசுல விதைச்சுக்கணும். உங்க குழந்தைங்ககிட்ட ரொம்ப முக்கியமா சொல்லிக் கொடுங்க. ஸோ இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேப் போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2008 பாத்தீங்கன்னா டிமாண்ட் அப்படின்னா வந்து தேவை, அதாவது 634 அளவுக்கு தேவை இருந்துச்சு. சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சப்ளைனா வந்துட்டு எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்ப 650 அளவுக்கு வந்து கியூபிக் மீட்டர் அளவுக்கு வந்து தண்ணீருடைய தேவை இருந்துச்சு. ஆனா 2030 எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1498 கியூபிக் பில்லியன் மீட்டர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தேவை இருக்கு. ஆனா நம்மளுடைய அவைலபிலிட்டிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல பாதிக்க பாதி கூட இல்லை. ஸோ அதனுடைய தண்ணீருடைய தேவை வந்து இன்னும் ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப சொல்ல வரேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்னோலாம் கிடையாது. நான் பெங்களூர்ல இருந்தபோது பாத்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூர்ல இருந்த ஏரி, ஸோ இந்த ஏரியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து ரிலீஸ் பண்ற அந்த கெமிக்கல் வாட்டர்னால ஃபுல்லா அந்த மாதிரி நுரநுறையா வந்து உருவாயிடுச்சு. ஸோ இது எந்த அளவுக்குன்னா வந்துட்டு இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 298 ஏரிகள் இருந்துச்சு, அதாவது வாட்டர் பாடிஸ் அவ்வளவு இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 94 ஏரிகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ 200 மேற்பட்ட ஏரிகள் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ மீதி இருக்கிற இந்த 98 ஏரிகள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 60 மேற்பட்ட ஏரிகள் வந்து உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அப்ப வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 ஏரிகள் மட்டும்தான் இன்னும் ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் பாடி எல்லாம் வந்து ரிஜுமினேட், அதாவது வந்து அதை வந்து நம்ம பாதுகாத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது மழைநீர் சேகரிப்புல வந்து எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்றேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ், நம்ம வந்து மரங்கள் வந்து ஆக்சிஜன் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்துட்டு நம்ம பெரும்பாலும் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆக்சிஜனை தாண்டி மரங்களுக்கு வந்து நிறைய நற்குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஹிக்கிள்ல இருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பொல்யூஷன்ஸ் வரும். பொல்யூஷன்னா வந்து காத்துல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதை அப்படியே கலக்கும், அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் கலந்து போயிடும். ஸோ அந்த காத்துல கலக்கிற அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் தான் வந்து ஃபுல்லா உள்ள அப்சார்ப் பண்ணுது, ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான், வெயில் அடிச்சதுன்னா நல்லதுக்காக மரத்துக்கடியில் தான் போய் நிற்போம். அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கு கீழே நிற்கிற இடத்துல தான் வந்து கிட்டத்தட்ட 2-4 degrees Celsius அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது மரம் இருக்கிற சூழ்நிலையில. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது வந்து நம்மளுடைய நீங்க சொன்ன ஒரே கான்செப்ட் தான், நம்ம ஆக்சிஜன் வந்து நம்ம சுத்தமான ஆக்சிஜன் தேவையை வந்து மரங்கள் தான் பூர்த்தி பண்ணுது. அப்படிங்கிறதுனால சுத்தமான ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறதுனால தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் வந்து சரியான அளவுல சரியான முறையில வந்து செயல்படும். அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதயம் சம்பந்தமான நோய், நுரையீரல் சம்பந்தமான நோய்னு சொல்லிட்டு எல்லா நோய்க்கும் உண்டான ஒரு நல்ல விஷயத்த வந்து சுவாசம் தான் வந்து எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து பயோடிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. மரங்கள் இருந்தாதான் வந்துட்டு பறவைகள் அதிகமா வரும், நிறைய பூச்சிகள் வரும். ஸோ அந்த பூச்சிகள் பறவைகள் தேனீக்கள் இதெல்லாம் இருந்தாதான் நம்மளுடைய ஈகோசிஸ்டம் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஈகோசிஸ்டம் இருந்தாதான் நம்ம வந்து நல்லபடியா வாழ முடியும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பெரிய அளவுல கேள்விக்குறியாயிடும். அடுத்தது மரங்கள் இருக்கிற மாதிரியான இடத்துலதான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தோம்னா நம்ம வாக்கிங் போவோம், இல்ல சைக்கிளிங் எல்லாம் போவோம். யாரு வந்து ஒரு காட்டுல வெறுமனே இருக்கிற ரோட்ல எல்லாம் வந்து அதிகமான பேர் வந்து வாக்கிங் போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ மரநிலையில போறோம் அப்படின்னா அந்த சமயத்துல வந்து நம்மளுடைய உடல்நிலை வந்து நல்லா சீராகும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அடுத்தது மேனேஜிங் ஸ்டார்ம் வாட்டர். இங்க ரெடியூசிங் அர்பன் ஃபிளட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா
மரங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சாயில் எரோஷன்னா வந்துட்டு மண்ணரிப்பை வந்து மரங்கள் வந்து தடுத்து நிறுத்தும். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானா வந்து 2007-08 அந்த வருஷங்கள்ல வந்து 2006 வந்து சுனாமி வந்துச்சு. ஆமா, 2006 சுனாமி வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கடல் சார்ந்து இருக்கிற ஏரியாலாம் வந்து ரொம்ப மோசமா வந்துட்டு ஒரு விளைவு சந்திச்சுது. ஆனா கடலுக்கு பக்கத்திலே இருக்கிற பிச்சாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சதுப்பு நிலக்காடுன்னு சொல்லுவாங்க அங்க இருக்கு. ஸோ ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப பக்கமான ஒரு இடம் தான். ஆனா அந்த இடத்துல மட்டும் சுனாமியோட பாதிப்பு வந்து பெரிய அளவில் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க சதுப்பு நில காடுகள் இருக்கிறதுனால அந்த வேர்லாம் ரொம்ப உறுதியா இருந்து மண்ணரிப்பு இல்லாம அந்த வர்ற சுனாமியை வந்து தடுக்கிற அளவுக்கு வந்து அதுங்களுக்கு ஒரு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அதுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மரங்கள் இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து ஓகே, இந்த ரெண்டு விஷயம்லாம் விட்டுருவோம். ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணுது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக கேட்குற விஷயம்தான். அடுத்தது வந்து நேச்சுரல் ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம். நான் இது எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2019 ஏர் குவாலிட்டி, அதாவது வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுடைய எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு வேல்யூ தான் இது. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 494 அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கு முதல்ல. அதுக்கு அடுத்தது வந்து மார்ச் 2020, எப்போனா வந்து கரெக்டாக அப்போ தான் வந்து கொரோனா வந்த சமயம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வாகனங்கள்லாம் வெளியில் வரல, அதே சமயத்தில் மக்கள் யாரும் அதிகமாக வந்து வெளியில் போகல, இண்டஸ்ட்ரீஸும் எதிர ரன் ஆகலை. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2020 அப்படியே எல்லாம் சுத்தமாக ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் இதனால் வர பொல்யூஷன் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு சுவாச கோளாறுகள்லாம் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரூஃப் இது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கங்கை நதி வந்து புனிதமான நதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கங்கை நதியில் தான் எல்லா கழிவுகளையும் கொண்டு போய் கொட்டிட்டு இருந்தாங்க. ஸோ கங்கை வந்து இனிமேல் உபயோகப்படுத்த முடியாத ஒரு நதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு. ஆனாலும் நேச்சுரலாக இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லாக்டவுனில் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-6 அந்த கங்கை நதி தன்னைத்தானே நல்லா சுத்தப்படுத்திக்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இயற்கைக்கான சக்தி இருக்குது. நம்ம செயற்கையாக போய் அதை வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்காமல் இருந்தவனாலே வந்துட்டு இயற்கை தன்னைத்தானே பாதுகாத்துக்கும். நம்ம போய் பாதுகாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம அது என்ன மோசம் பண்ணாமல் இருந்தாலே அது வந்து நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்தா தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஒரு மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த மரத்துக்கு ஒரு ப்ரைஸ் டேக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அந்த மரத்தினுடைய முக்கியத்துவம் வந்து புரியும். ஸோ ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சராசரியாக கிட்டத்தட்ட 23.7 லட்சம் அளவுக்கு இருக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ஆக்சிஜனை வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. நம்ம இப்போ ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் அந்த மரம் வந்து அவ்வளோ ஆக்சிஜனை வந்து நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. ஸோ ஒரு மரம் கிட்டத்தட்ட 23.75 லட்சம் ரூபாய்க்கு சமானம். ஸோ ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த மணியை வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுன்னு ஒரு கேன் போட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில நாள் கழிச்சு நம்ம ஆக்சிஜனை வந்து தனியாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாருமே கொஞ்சம் விசித்திரமாக பார்த்தாங்க, என்னங்க இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் 20 ரூபா கொடுத்து நான் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா என்ன சார் முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படிங்கிற கண்டெய்னருங்கிறது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, சென்னையிலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒரு பொல்யூட்டடான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கிட்டோம். ஸோ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் காசு கொடுத்து சுத்தமான ஆக்சிஜனை வந்து சுவாசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. நிறைய சைனாவில் நிறைய நாடுகள்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மரம் ஒரு 10 அடி வளர்றதுக்கு வந்து 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மரத்தை அதே 10 அடியை 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான உண்டாக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் வந்து மியாவாக்கி மெத்தட். இதை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஏதாவது சம்மந்தமான ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எங்கிட்ட கேளுங்க. ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இப்போது இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறையா பேர்னால விட முடியல. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதாவது பீஸா பர்கரில் ஆரம்பித்து இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ், பெப்சி கோக் ட்ரிங்க்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது தான் வந்துட்டு சிப்ஸு, ஆயிலில் ஃப்ரை பண்ண சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 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 சந்தோஷம் இருக்கு. ஸோ அது வந்து சாப்பிட்றது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது வந்துட்டு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. ஒபிசிட்டிலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து காய்கறிகள், நம்மளுடைய நவதானியங்கள்னு சொல்லிட்டு நிறைய நல்ல உணவுகள் இருக்கு. ஸோ அதை கொடுத்து அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க, அதை அவங்கள சாப்பிட வைங்க. அதுதான் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஒரு வழிவகை செய்ய முடியும். அடுத்தது சாப்பாடு, முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிட்டு இருக்கிறது இதுக்காக தான். கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் டன் அளவுக்கு வந்துட்டு உணவை வந்து உலக அளவுல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 1/3 வேஸ்டா போயிடுது. அதுதான் இப்ப பிரச்சனை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பருக்க சாப்பாடு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த ஒரு 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 பிளேட்ல வந்து அந்த சாப்பாடு வருதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பின்னாடி 1 வருஷம் உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ சாப்பாடு கொண்டு போய் கொட்டுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கணும். கிட்டத்தட்ட 820 மில்லியன் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 1-3 வேளை உணவுங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு இன்னும் கனவு. ஸோ தயவு செய்து சாப்பாடு மட்டும் வீணாக்காதீங்க, உங்க குழந்தைங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்னால் தனியாக என்ன பண்ண முடியும், இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும் தனியாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அவங்களுக்குண்டான ஒரு பதில் தான் வந்துட்டு இவர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவருடைய பேர் வந்து ஜதவ் பயங். அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண நபர். என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டாருன்னு கேட்குறீங்கன்னா, இவர் அவருடைய 16-17 வயசுல இருந்து பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்கிற வெறும் பொட்டல் காடு, அந்த பொட்டல் காடை கிட்டத்தட்ட 1350 அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அளவுக்கான ஏக்கரா காடுகள்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து 550 ஏக்கரான்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு பிரிவினை இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 1350 ஏக்கரா அளவு இருக்கிற காடை வந்து இவர் ஒரே ஆளா இருந்து உருவாக்குனார். ஸோ அந்த அளவுக்கு வந்து 16 வயசுல அவர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது. அவ்வளவு வருஷமா தொடர்ந்து சாப்ளிங்ஸ், அதாவது விதைகள் எடுத்துட்டு வந்து நட்டு வச்சு, செடிகள் கிடைக்கிற இடத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நட்டு வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊத்தி, ஸோ ஒரே அளவுக்கு பெரிய காடை வந்து உருவாக்குனாரு. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து வந்து அந்த பொட்டல் காடை வந்து பார்க்க வந்தபோது என்ன இங்க இருந்து பொட்டல் காடா இருந்துச்சு, இப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய காடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆளா இருந்து அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். அடுத்தது இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவர் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சிங். நம்ம ராஜஸ்தான் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ராஜஸ்தான் வந்து ஒரு ஒரு பாலைவனம். அங்க வந்து மழையே வந்து அதிகமா இருக்காது. ஆனாலும் கிடைக்கிற அளவான மழையை வந்து சரியான அளவுல வந்து உபயோகப்படுத்தி எல்லாம் நிறைய செக் டேம்ஸ் கட்டி, சின்ன சின்ன டேம்ஸ் மாதிரி கட்டி அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து அந்த ராஜஸ்தானே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடமா வந்து மாத்தினாரு. ஸோ அந்த மாத்தினதுல வந்து இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ ஒரே ஆளாக இருந்துட்டு இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியும் போது நம்ம நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யறதுல வந்து கண்டிப்பாக தப்பே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த முக்கியமான தகவல்கள். இதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.